ஜோசப் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் அந்த ரசிகர்கள் எல்லாம் புள்ளிங்கோவா மாறிட்டு இருக்காங்க அதை மாத்தணும் இங்கே பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவங்களுக்கு எல்லாம் மெழுகுவத்தி ஏந்தாம இன்னைக்கு வந்து அவங்க வந்து மணிப்பூர் பெண்களுக்கு இவங்க இங்கே மெழுகுவத்தி ஏந்துகிறோம் பல முஸ்லிம் நாடுகளிலே கூட இந்த பொது சிவில் சட்டம் இருக்கிறது தமிழகத்தை சேர்ந்தவர் வந்து நிச்சயமா பிரதமரா வர முடியும் இளம் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை அனைவரும் அரசியலுக்கு வருவதை வரவேற்கிறோம் குறிப்பாக ஜோசப் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அதான் வரேன் சொல்லிட்டேன் எந்த பாதிப்பும் இல்லை அவர் விஜய் வந்து அரசியலுக்கு வரணும் இன்னும் சொல்ல போனால் நான் அவருக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா நிறைய பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு அந்த ரசிகர்கள் எல்லாம் புள்ளிங்கோவா மாறிட்டு இருக்கிறாங்க அதை மாற்றணும் அந்த ரசிகர்கள் போதை கலாச்சாரத்தில் போகாம பார்த்துக்கணும் லஞ்ச ஊழலுக்கு எதிராக ரசிகர்களை போராடுகின்ற ஒரு மனப்பான்மையை அவர் உருவாக்க வேண்டும் அதனால அரசியலுக்கு வரக்கூடிய அவர் ரசிகர்களுக்கு இத்தகைய வேலைகளை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன் ஆனால் இப்போ திமுக இன்னொரு சில பல அமைச்சர்கள் வீடுகளில் இடி ரெய்டு போவது வாய்ப்பு இருக்குன்ற நல்ல வாய்ப்பு இல்லை எல்லா திமுக மந்திரியும் ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏற்கனவே நீதிமன்றமே அவங்க மீதான ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க சொல்லியிருக்குதே அவங்க ஊழல் குற்றச்சாட்டு விசாரிக்கப்படுகிற பொழுது அவங்க தங்களுடைய மந்திரி பதவியை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அதில் இருந்து தப்பிக்க பார்க்கிறார்கள் எனவே குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து தப்பிச்சுட்டே இருப்பீங்க சட்டத்தின் பிடியில் நீங்கள் நீங்கள் நிச்சயமாக அகப்படுவீர்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க உப்பு தின்னா தண்ணி கொடுக்கணும் தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கணும் அதனால் இந்த நாட்டினுடைய சட்டம் ஜனநாயகம் வலிமையானது சட்டம் ஆட்சியின் சக்கரம் சுழலுகிறது சட்டம் தன் கடமையை செய்கிறது இது யாருடைய தூண்டுதலும் இல்லை பொய் வழக்கு போடணுங்கிற நோக்கம் அதில் கிடையாது இதெல்லாம் திமுக காலத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவங்களே இந்த செந்தில் பாலாஜி மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்குறாங்க இந்த பொன்முடி மேலே வழக்கு போட்டது யார் என்ன ஈடியா வந்து போட்டது வழக்கு அது மாதிரி இந்த வழக்குகள்லாம் முன்னாடி இருந்த வழக்குகள் தான் அதெல்லாம் இப்போ விசாரணைக்கு வருது அமலாக்கத்துறை அதில் மோசடி நடந்ததை கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு அதுக்கு தான் அந்த நிறுவனம் இருக்குது அதனால் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க நம்முடைய நாட்டிலே பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் அமல்படுத்தப்பட வேண்டும் அதற்கு அந்த பொது சிவில் சட்டம் குறித்து திமுகவினால் பரப்பக்கூடிய பொய்களை முறியடிக்க வேண்டும் பொது சிவில் சட்டம் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது அல்ல அது அனைத்து மதத்தவருக்கும் பொதுவான சட்டம் அது அது வந்து முஸ்லீம்களுடைய மத நம்பிக்கை விவகாரங்களிலே வழிபாட்டு விவகாரங்களிலே தலையிடக்கூடிய சட்டம் அல்ல ஏற்கனவே கோவா மாநிலத்திலே இந்த சட்டம் அமுலிலே இருக்கிறது பல முஸ்லீம் நாடுகளிலே கூட இந்த பொது சிவில் சட்டம் இருக்கிறது எனவே பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு பிரதானமான தீர்மானம் அதே மாதிரி இந்த தமிழகத்திலே மின்கட்டண உயர்வு தக்காளி விலை உயர்வு விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை சாராய சாவுகள் இவைகளை எல்லாம் கண்டித்தும் பூரண மதுவிலக்கு கொண்டு வர கோரியும் தமிழகத்திலே ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்காக அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் இங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நிறைய சொல்லி அதாவது இதெல்லாம் வந்துங்க மணிப்பூரில் நடந்தக்கூடிய அந்த குற்றத்துக்கு கடும் நடவடிக்கையை மணிப்பூர் ஆளுங்கட்சி பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார் அவங்களுக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும் அதே போல் பிரதமர் நரேந்திர மோடியும் இது குறித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இங்கே நம்முடைய தமிழகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேங்கை வயலிலே குடிதண்ணீரிலே மலம் கலந்தவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படலை இங்கே பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பெண்களுக்கு இங்கே நீதி கிடைக்கவில்லை இவங்களுக்கெல்லாம் மெழுகுவத்தி ஏந்தாமல் இன்றைக்கி வந்து அவங்க வந்து மணிப்பூர் பெண்களுக்கு இவங்க இங்கே மெழுகுவத்தி ஏந்துகிறோம் மணிப்பூரில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் எப்போ இங்கிருந்து தேசிய விளையாட்டுப் போட்டி நடந்தது உன் பள்ளி மாணவர் நீ அனுப்பலை ஏறத்தாழ 600-700 மாணவர்களுடைய எதிர்காலம் பாழாக போச்சு உன்னுடைய கல்வித்துறை அமைச்சர் சரியாக வேலை செய்யலை ஆனால் இப்போ மணிப்பூரில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு நான் விளையாட்டுப் போட்டி நடத்துகிறேன்னு சொல்கிறாரு ரைட் அவங்க அவங்களுடைய வெறுப்பு அரசியலை நடத்துகிறார்கள் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மணிப்பூரிலே பெண்களை நிர்வாணப்படுத்திய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் வந்து நிச்சயமாக பிரதமராக வர முடியும் இந்திய ஜனநாயகம் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கேரளாவை சேர்ந்தவங்க காஷ்மீரை சேர்ந்தவங்கன்னு பிரிக்கிறது இல்லை இதான் இந்திய ஜனநாயகத்துடைய வலிமை இப்போ திமுகவில் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை தவிர வேறு யாரும் தலைவராக வர முடியாது
திமுகவில் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை தவிர வேறு யாரும் முதலமைச்சராக வர முடியாது. ஆனால் பிஜேபி அப்படி அல்ல, இந்திய ஜனநாயகம் அப்படி அல்ல. அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடியது நிச்சயமாக தமிழகத்திலே இருந்து நம்முடைய தேர்ந்தெடுக்கப்படுகின்ற யாராவது ஒருவர் பிரதமராக வருவதற்கு வருங்காலத்திலே வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பிரதமர் மோடியவே ராமநாதபுரம் தொகுதியிலோ அல்லது கோவை தொகுதியிலோ போட்டியிட வேண்டும், தமிழகத்திலே கன்னியாகுமரி தொகுதியிலே போட்டியிட வேண்டும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஏற்கனவே இவங்க நிறைய நடத்தியிருக்காங்களே, ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிபா, சேவ் சிரியா, அது மாதிரி இப்போ வந்து மணிப்பூருக்காக அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் அவதூறு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அவங்க வந்துங்க இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த குற்றவாளியும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அவங்க வந்து மணிப்பூரில் இருக்கிற குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி அங்கே ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. குற்றவாளி அரெஸ்டட், மேலும் புலனாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு தூக்கு தண்டனை பெற்று தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதே இலங்கையில் நம்முடைய தமிழ் மக்கள் நிர்வாணப்படுத்தப்பட்ட போது திமுக என்ன பண்ணுச்சு? அதனால் திமுக ஒரு மலிவான அரசியலை செய்கிறது. அதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.